சென்னைக்கு அடுத்தபடியாக ரொம்பவும் பரபரப்பாக இருக்க ஒரு சிட்டினா அது கோயம்புத்தூர் தாங்க. அங்கே ஒரு இடத்துல நடந்த ஒரு பரபரப்பான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவை மாவட்டம் வடவள்ளி பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் தான் முல்லை நகர். அங்கே ஒரு இளம்பெண் ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தாங்க. அந்த வழியாக பைக்கில் ரெண்டு இளைஞர்கள் அவங்க நகையை பறிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க நகையை பறிச்சுட்டு எஸ்கேப் ஆகவும் பார்த்துருக்காங்க. இதை பார்த்த பொதுமக்கள் அவங்க ரெண்டு பேரையும் சுற்றி வளைச்சி பிடிச்சாங்க. இதை தொடர்ந்து அந்த ரெண்டு இளைஞர்களையும் பொதுமக்கள் மரத்தில் கட்டி வச்சு தர்ம அடி கொடுத்தாங்க. மேலும் நகையை பறி கொடுத்த பெண்ணும் மரத்தில் கட்டி வைக்கப்பட்ட இளைஞர்களை அடித்தாங்க. இதுக்கப்புறம் நகை பறிப்பில் ஈடுபட்ட அந்த ரெண்டு இளைஞர்களையும் போத்தனூர் போலீஸ் ஸ்டேஷனில் மக்கள் மற்றும் அந்த இளம்பெண் ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரித்ததில் அந்த ரெண்டு பேரும் சென்னையை சேர்ந்த இளைஞர்கள்னு தெரிய வந்தது. திருடர்களை பார்த்து பயந்து ஓடாமல் தைரியமாக அந்த இளம்பெண் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து போலீஸில் ஒப்படைச்சவங்கள மக்கள் அனைவரும் பாராட்டிட்டு வராங்க. நீங்களும் இவங்களை பாராட்ட நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மில்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.